இன்றைக்கு நாம் வீதியில் இறங்கி தமிழக அரசிடம் சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனி சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். நாம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை இன்றைக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் வலியுறுத்துகின்றோம். தமிழக அரசுக்கு ஏனோ இதன் மீது நாட்டம் இல்லை. நாட்டம் இல்லை என்று சொன்னால் படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை அரசு தான் தீர்மானிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஆணவ படுகொலைகளிலே பாதிக்கப்படுகின்ற அந்த பெற்றோர்களும் அந்த தம்பதிகளும் இந்த மண்ணிலே எவ்வளவு சொல்லனா துயரத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது, அதை தடுப்பதற்கு தனிச்சட்டம் அவசியம் என்று கோரிக்கையை முன்வைத்து போராட வேண்டிய அவசியம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்வைத்திருக்கிறது. அன்பு தோழர் S.K. மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த சேலம் முதல் சென்னை வரை நடைபெற்ற நடைபயணத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வழிநடிகளும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய அந்த கோரிக்கையை பாராட்டினார்கள். காரணம், அவ்வளவு கொடுமையாக இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அதை தடுப்பதற்கு தனி சட்டம் தேவைப்படுகிறது. நாம் தேவை என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் அனுபவத்திலிருந்து நாம் அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். ஒரு கிராமத்தில் சாதியம் தகர்ப்போம் மனிதம் வளர்ப்போம் என்ற ஒரு பொதுவான கோரிக்கையை முன்வைத்து ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்ட போது அந்த தெருவில் ஒரு வீட்டில் இருந்த இளம் பெண் ஒருவர் வெளியே வந்து, இப்ப வந்திருக்கிறீங்களே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, நான் நினைச்சது மாதிரி என் திருமணத்தை முடிச்சுட்டு போயிருப்பேன்னு அந்த பொண்ணு ஒரு கைக்குழந்தை கையில வச்சுட்டு சொல்லுது. அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு, கட்டாய திருமணம் என்ற பேர்ல எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, என் விருப்பத்தை நிறைவேற்றலன்னு சொல்லுச்சு. இப்படி சாதிக்கு பயந்து உயிருக்கு பயந்து தன்னுடைய விருப்பத்தை கூட நிறைவேற்ற முடியாத தம்பதிகள் அறிவாளிகளுக்கு இரையாகிறார்கள். நீடி ஏதாவது நடந்தால் கிராமமே சேர்ந்து தாக்கக்கூடிய அல்லது கிராமமே சேர்ந்தாலே பணம் கொடுத்து அவர்களை கொலை செய்யக்கூடிய அவல நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. சமூக நீதி பேசக்கூடிய தமிழகத்திலே எதிர்நிலை என்றால் வட மாநிலங்களில் இந்து வெறிகள் கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் சாதி மறுப்பு திருமண தம்பதிகள் என்ன பாடுபடுவார்கள் என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் இன்றைக்கு இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் நம்மும் சிறு உரையாற்ற இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிற தரவுகள் அடிப்படையில் சாதி ஆணவ படுகொலைகள் தமிழகத்திலே 198 நடந்திருக்கும் சொல்றாங்க. மகேந்திரன் குறிப்பிட்டது போல 4% தண்டனைக்குள்ளானாலும் பாக்கியால் விடுவிக்கிற நிலைமை இருக்கு. ஒவ்வொரு வழக்கிலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு நீதி கேட்டு அந்த குற்றவாளிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் நீதிமன்ற படிக்கட்டுகளில பல்வேறு நேரங்களில் காத்துக் கொண்டிருக்கிற போது இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள். காரணம், நம்பிக்கை அளிக்கிறார்கள். காரணம், அங்கே சாட்சியை சொல்ல விடாமல் தடுப்பதற்கு, நீதியை விலை கொடுத்து வாங்குவதற்கு சாதி வெறியர்கள் கிராமம் கிராமமாக திரண்டு பணியாற்றக்கூடிய அவலம் நமக்கு தெரிகிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று நாம் கோரிக்கையை முன்வைக்கிற போது போகிற போக்கு சட்டமன்றத்தில் உண்மையிலேயே முதலமைச்சராக கருணாநிதி இருந்திருந்தால் கூட அதுக்கு ஒரு குழு போடுகிறேன், அது ஆய்வு செய்து ரிப்போர்ட் ஆகட்டும், அது ஏதாவது தேவை இருந்தால் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையை தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே இதை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த சட்டம் வராது என்று சொன்னால் படுகொலைகள் தொடர்ந்து நடக்கிற போது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை போராடும். அதற்கு தமிழக மக்கள், ஜனநாயக சக்திகள், சமூக நீதியை நேசிக்கக்கூடிய அனைவரும் எங்களோட கரங்கோர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.